ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது கார் பிரிபான் சீசன் 1 எபிசோட் 3 ரிவ்யூ பார்த்தா பார்ப்போம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் 3 பேர் வாங்ஷங் கிட்ட வம்பிள்க்கு வந்துருந்தாங்க. அவனுமே சண்டை போட தயாராக பின்னாடி பார்த்தா டியான்சங் வரான். அவனுமே அங்கே வந்துட்டு என்னது வாங்ஷங் கிட்ட சண்டை போட வரீங்களா? இவனை பார்த்தோன்னே அந்த 3 பேரும் அடங்க. டியான்சேவும் வாங்ஷங்க பற்றி ரூமர்ஸ் இங்கே நிறையவே போயிட்டு இருக்கு. நல்ல வேலை நான் இங்கே வந்தேன், இல்லைனா என்ன ஆகிருக்கும்? இதை பார்த்து வாங்ஷங்கோ சொல்ல வாங்ஷங்கும் பரவாயில்ல பரவாயில்ல, டியான்ஸுக்கு என் மேல ரொம்ப பாசம் போலயே, இந்த புக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் பொறுமையா படிச்சு என்னங்கிறத கத்துக்கிறேன். இதை கேட்டு டியான்ஸும் மத்தவங்களும் சிரிச்சுட்டு இருக்க வாங்ஷங்கும் தன்னோட உல்ஃபாங் கிட்ட, உல்ஃபாங் இன்னைக்கு நைட்டு நாய் கோழி பண்ணி எல்லாத்தையும் அவன் வீட்டுல விட போறோம், இதானோட மிஷின் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அதே மாதிரி நைட்டும் அவ வாங்ஷங்கும் டியான்ஸோட வீட்டுக்கு போறான். அவனுமே ஜாலியா குளிச்சுட்டு இருக்க அவனுக்கு கீழே இருக்கிறவங்களும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வாங்ஷங்க ஓடு விட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமானு கேட்க டியான்ஸாவும் பின்ன சோங்கிய முன்னாடி அவனை கட்டுக்கு போறவனா இப்படி அசிங்கப்படுத்திட்டால அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்ஷங்க அதை கேட்டுட்டு அப்படியா கண்ணா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே உள்ள போறான். அடுத்த நாள் டியான்ஸோட வேலைக்காரங்களும் அங்க போய் பாக்குறாங்க. கதவு சாத்திருக்க உள்ள என்னமோ சத்தம் கேக்குது. அவங்களுமே கதவு திறந்து பாக்க உள்ள போய் பார்த்தா டியான்ஸேவ நாய் கூட பண்ணி கூட கோழி கூட சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டியான்ஸேவும் இதெல்லாம் பண்ணது வாங்ஷங் தான், நான் உன சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு திரும்ப அந்த பண்ணிக்கு முத்தம் கொடுக்க அவனால அதை தாங்கவே முடியல. இந்த சைடு வாங்ஷங்கும் தனியா ஒரு பாலஞ்சு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறான். இப்ப வாங்ஷங்குமே தன்னோட ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு போறான். அவனுமே அங்க போயிட்டு தன்னோட ஸ்பிரிட்ட பாக்குறான். என்னது இதான் என்னோட ஸ்பிரிட்டா? அவனுமே அங்க வர எனர்ஜியை பார்த்துட்டு இப்ப நான் போட்ட மாத்திரில இருந்து வர எனர்ஜி நினைக்கிறாது, ஆனா இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, இப்படியே போனா எந்த காலத்துல இது பெருசா வருது, கொஞ்சம் சீக்கிரமா தான் ஆகும் சொல்ல அந்த எனர்ஜியுமே சீக்கிரமா போவ அவனோட ஸ்பிரிட்டுமே சரியாவுது. இதை பார்த்து வாங்ஷங்க ஷாக்கா இருக்கு. என்னது அந்த புரோக்கன் ஸ்பிரிட் சரியாயிடுச்சா? என்னோட ஆசை அதுக்குள்ள நிறைவேறிச்சா? சரி அப்ப இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் உலகத்தையே மாத்திரான். அவனுமே அந்த இடத்த மாத்திட்டு சரி இப்போதைக்கு இது போதும், அடுத்தபடி நான் உள்ள வரப்ப கொஞ்சம் வெளிச்சமா தான் நல்லா இருக்கும் சொல்ல பார்த்தா அங்க வெளிச்சம் வருது. இதை பார்த்து அவனோட ஸ்பிரிட்டுமே சந்தோஷமாவ வாங்ஷங்குமே இப்ப தன்னோட உலகத்துக்கு வரான். அவனுமே வெளியே வந்துட்டு உல்ஃபாங் எவ்வளவு டைம் போயிருக்குன்னு கேட்க அவனோட ஏயுமே 3 நாள் போயிருக்குன்னு சொல்ல இதுகிட்ட அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது 3 நாளா? எனக்கு நான் அங்க இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் தான் போன மாதிரி இருந்துச்சு, இங்க பார்த்தா 3 நாள் போயிடுச்சா? என்னோட புரோக்கன் ஸ்பிரிட்ட சரி பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஆனா என்னோட கல்டிவேஷன் இன்னும் முடியல. இப்படி அவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனோட உல்ஃபாங்கோ உங்களோட எக்யூப்மெண்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுது. இந்த சைடு சோங்யான் கிட்ட அவங்களோட குடும்பத்தோட பெரியவங்களும் சரி வாங்ஷங்க என்னதான் ஆச்சுன்னு கேட்க சோங்யானும் அந்த காட்டுவாசி தன்னோட வீட்டுக்கு போயிட்டான், அங்க இருக்க பெரியவங்களும், ஆனா அந்த காட்டுவாசி டாய் அவனை கொண்டுட்டான், அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் உனக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாம என்னோட பையன் டியான் சேவா அவன் குடும்பம் பண்ணிருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சு நீ அவனை விட்டுக்க, டாய் ஃபேமிலி இங்க வந்து கேட்டா நீ என்ன பண்ண போற? சோங்யானு நம்ம சோங் ஃபேமிலி எதுக்காக டாய் ஃபேமிலி பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அதுவும் இல்லாம அந்த டாய் ஃபேமிலி நம்மளோட 9-star ஸ்பிரிட் திருடி போயிருக்காங்க, ஆனா அவங்க ரிவெஞ்சுக்காக வருவோம்னு சொல்லிட்டு நம்ம பயப்படணுமா? அங்க இருக்கிறவரும் எதுக்காக நம்ம பயப்படணுமா? இந்த கேள்வியை நீ உன்னோட அப்பா கிட்ட தான் கேட்டாவணும். அவ எப்ப 300 சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டி போனாரோ அப்பவே நம்மளோட குடும்பம் தோத்து போயாச்சு. வாங்ஷங்கானா போய் 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள நம்மளோட குடும்பத்தோட தலைவர் அங்க இருக்க குடும்பத்தோட தலைவர் கிட்ட சொல்லிட்டாங்க, டாய் ஃபேமிலியோட தலைவர் இங்க வரதுக்குள்ள சோங்யான் நீ இந்த சிட்டியை விட்டு வெளியே போவாத. இந்த சைடு பார்த்தா வாங்ஷங்க கொல்றதுக்கு ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த வாங்ஷங்க கொல்றதுக்கு நிறைய காசு கொடுத்திருக்காங்க, இவனுக்கு நம்ம பணக்கார ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த அசாசின்ஸ் கும்பல்ல ஒரு பொண்ணுமே ஒரு வெப்பன் யூஸ் பண்ணிட்டு வாங்ஷங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கா. இதோ இங்க இருக்க தடையும் இதை வச்சு பார்த்தா அரை நேரத்துக்குள்ளேயே வாங்ஷங்கன்றவ இந்த சைடு தான் போயிருப்பான் நினைக்கிறேன். இதுக்கிட்ட அங்க இருக்கிறவங்களுமே பாராட்ட அந்த பொண்ணுமே பின்ன யாரு நினைச்சீங்க? நான் தான் கௌயவ் ஓயோ சிட்டிலேயே நம்பர் 2 டிராக்கர் நான் தானே. இப்ப அந்த பொண்ணுமே ட்ராக் பண்ண பின்னாடி அந்த கொள்ளக்காரங்களுமே வாங்ஷங்க கொல்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுமே தேடி பார்க்க அவனோட ட்ராக்க காணாம போது என்னது இது அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க பார்த்தா வாங்ஷங்கோட வெப்பன் பார்க்க அங்க இருக்கு. அந்த கொள்ளக்காரங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தது கிடையாது, சரி ஏதோ ஒண்ணு உடைக்கலாம் சொல்லிட்டு உடக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க என்னதான் அடிச்சாலும் அதை அவங்களால திறக்கவே முடியல. இதை பார்த்து ஷாக் ஆனவங்களும் சரி வாங்ஷங் விட இது நிறைய காசு வரும் போல எல்லாரையும் தூக்கலாம் சொல்லிட்டு அவங்களுமே அதை எடுக்க போறாங்க. பின்னாடி கோயாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவங்களுமே அந்த வெப்பன் பேக்க தட்டிக்கிட்டு இருக்க அந்த வெப்பன் பேக்க ஒரு சவுண்ட் விடுது. என்னன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போதுன்னு சொல்ல அது தெரியாம அவங்களுமே அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனா பின்னாடி கோயாவு எனக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே எஸ்ஆவரா பார்த்தா அந்த வெப்பன் பாக்கும் அங்க வேடிக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு கோயாவு நல்ல வேலை தப்பிச்சோம் சொல்ல பின்னாடி வாங்ஷங்க கண்ணை வச்சுட்டு நீ யாருன்னு கேட்க அவளுமே என்னோட பேரு கோயா, ஊயு சிட்டில ஒரு அபிஷியல் அசாசின் தான், என்ன கொள்ளாதீங்கன்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அந்த அசாசின்ஸும் இவனை தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வாங்ஷங்க அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுமே சுட ட்ரை பண்ண அவங்களுமே ஷீல்டு போட்டு எடுக்கிறாங்க, ஆனா வாங்ஷங்க அவன் கால சுட்டு அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு கோயாவும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு தப்பிக்கலான்னு போவ வாங்ஷங்
சிங்காமனை சுட அவளுமே ஈயனை மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பு செய்யல அப்படின்றா. வாங் செங்கும், நீ தப்பிச்ச ஒன்னா என்ன நடக்கும் தெரியும்ல, என்ன ஓட போறேன்னு கேட்க கோயாவும் இல்ல நான் ஓட போறது இல்ல, நான் தெரியாதனமா இந்த சைடு வந்துட்டேன், தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்களேன்னு கேட்க வாங் செங்கும், எனது தெரியாதனமா வந்துட்டியா, நீ ஊயு சிட்டியோட ஒரு அபிஷியல் அசாசின்னு சொன்ன. கோயாவு, நான் என்னதான் ஊயு சிட்டியோட ஒரு அசாசினா இருந்தாலுமே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், அதுவும் இல்லாம நான் ஒரு டிராக்கர் மட்டும் தான். வாங் செங்கும், அப்ப நீ என்ன கொள்ள ட்ரை பண்ணியான்னு கேட்க கோயாவும் இல்ல இல்ல அவங்க தான் கொள்ள ட்ரை பண்ணாங்க, நான் ஊயு சிட்டிக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது, நான் சாப்பிடுறதுக்கு வேற வழி இல்லாம ஒரு அசாசினா மாறினேன். இதை கேட்டு வாங் செங்கும் தன்னோட கண்ண உள்ள வைக்க இதை பார்த்து கோயாவும் சந்தோஷப்பட்டு எனக்கு கொல்றதை தவிர வேற என்ன வேலை வேணா கொடுங்க, நான் அதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்றா. வாங் செங்கும் இதை பார்த்து தலையிலே அடிச்சுக்கிட்டு சரி ஊயு சிட்டி எதுக்காக எனக்கு கொல்லணும் நடக்குதுன்னு கேட்க கோயாவும் ஊயு சிட்டில எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு மிஷின் வந்துச்சு, எங்களுக்கு அந்த மிஷின் பல பேர் கிட்ட வந்துச்சு, சோங் ஃபேமிலி கிட்ட இருந்து கொலை பண்ணணும், இன்னொன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் வந்துச்சு, தாய் ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு கொல்லணும்னு ஒரு மிஷின் வந்துச்சு, ஆனா நான் எடுத்த மிஷின் என்னன்னா சோங் ஃபேமிலி கிட்ட இருந்து எடுத்த இன்வெஸ்டிகேஷன் மிஷின் தான். வாங் செங்கும், சோங் ஃபேமிலியும் டாய் ஃபேமிலியும் தேடுதா, அதுவும் சோங் ஃபேமிலி தாக்க வருதா, உங்களோட லெவல் என்னன்னு கேட்க கோயாவும் நான் வெறும் லெவல் 2 தான். வாங் செங்கும், சரி ஊயு சிட்டி பத்தி சொல்லுன்னு சொல்ல கோயாவும் ஊயு சிட்டிங்கிறது 1000 டேஞ்சர்ஸ் லேண்ட் பக்கத்துல இருக்க ஒரு சிட்டின்னு சொல்லலாம், இந்த சிட்டிக்கு வரவங்க நிறைய கெட்டது பண்ணுங்களா தான் இருப்பாங்க. வாங் செங்கும், அப்ப நீ எப்படின்னு கேட்க கோயாவும் நானா, நான் கெட்டவங்க இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து நிறைய பொருள் திருடினேன், அதனால என்னையுமே கெட்டவங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. இதை கேட்டு வாங் செங்கும் ஊர்ல கூட கோயாவும் எல்லாமே சாப்பிடுறதுக்கு தான் வேற என்ன பண்ண, அதுவும் இல்லாம அந்த சிட்டில ஒரு ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சிட்டி ஃபுல்லாவே அசாசின்ஸோட சிட்டி தான், என்னதான் அந்த சிட்டி ஃபுல்லா அசாசின் இருந்தாலுமே அந்த சிட்டிக்குள்ள கொல்லக்கூடாது, அது ஒரு ரூல் அங்க. இந்த ஊயு சிட்டில விதவிதமான மிஷின்ஸ் டெய்லியுமே வந்துகிட்டு இருக்கும், அந்த மிஷின் எல்லாம் கொலை பண்றது, ட்ராக் பண்றது, இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பல விதமா பிரியும். அந்த மாதிரி இருக்க அசாசின்ஸுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, என்னன்னா பிகினர் லெவல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிளாக் கார்டு தருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்கிரேட் ஆன அப்புறம் சில்வர் பிளேட்டுக்கு போவீங்க, ஆனா ஒரு அசாசின் எப்பவுமே தன்னோட பிளேட்டை வெளியே காட்டிக்க மாட்டான். வாங் செங்கும் அது ஏன்னு கேட்க கோயாவு, மிஷினை தவிர்த்து உங்களோட பிளேட் ஒரு ஹையர் லெவல்ல இருந்துச்சுன்னா அதை பார்த்து மத்தவங்களும் அதை திருடி அந்த பிளேட்டை தனக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், என்னதான் இந்த ஊயு சிட்டில கொலை பண்றது தடப்பட்டாலுமே இந்த சிட்டிக்கு வெளியில நீங்க கொண்டு அந்த பிளேட்டை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க இந்த மாதிரி அசாசின் மிஷின்லாம் முடிச்சு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஈஸியாவே அடுத்த லெவலுக்கு போகலாம். சில்வர் கடுத்து இருக்கிறது சயான் பிளேட், அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான அசாசின்ஸா இருப்பாங்க, ஆனா அந்த சயான் பிளேட் உள்ள அசாசின்ஸ் விட ரொம்ப ஹை லெவல் அசாசின்ஸுமே அந்த சிட்டிக்குள்ள இருக்காங்க, அந்த மாதிரி ஹையஸ்ட் லெவல் அசாசின்ஸ் கிட்ட இருக்கிறது ரெட் பிளேட், அந்த மாதிரி ரெட் பிளேட் அசாசின்ஸ் எல்லாம் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிப்பாங்கப்பா. வாங் செங்கும், சரி உன்னோட பிளேட் என்ன கலர்னு கேட்க கோயாவும் வேற என்ன பிளாக் தான் அப்படின்றா. வாங் செங்கும், இப்ப எனக்கு புரியுது என்கிட்ட இந்த லெவலும் கிடையாது சொல்லிட்டு என்ன ஈஸியா கொள்ளலாம் சொல்லிட்டு தானே இவனு கூட வந்த, எதுக்கு அசாசின்ஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கா, கோயாவு நான் தப்பு பண்ணிட்டேன் அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்பதான மாஸ்டர் பாத்திருக்கேன், என் மாஸ்டர் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறது எனக்கு இப்பவே தெரியுதே. வாங் செங்கும், எனது மாஸ்டரான்னு கேட்க கோயாவும் அங்க கீழே கிடக்குறானே அவ லெவல் 3, அதுவும் இல்லாம அவ சில்வர் பிளேட் கொண்டவன், அவனையே நீங்க ஈஸியா சாச்சிட்டீங்க, அப்போ நீங்க ரொம்ப பவர்ஃபுல் தானே, அதனால நான் உங்களை மாஸ்டரா ஏத்துக்க, அதுவும் இல்லாம வாங் செங்கும் அது கூட சேர்த்து என்னன்னு கேட்க கோயாவும் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு தாங்க மாஸ்டர்னு சொல்ல, வாங் செங்கும் சாப்பாடுக்கா இவ்வளவு சீனு, இப்ப அவனுமே தன்னோட சாப்பாடு கொடுக்க அதை சாப்பிட்டு அவளுமே ஆட எழுது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, வாங் செங்கும் அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்க அவளுமே ஆட நில்லுங்கப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்களே. வாங் செங்கும், நான் ஒன்னு உன்னோட மாஸ்டர் கிடையாது, நீனோட இன்வெஸ்டிகேஷன் மிஷின் தானே முடிக்க வந்த, அதை பாத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல கோயாவுமே யோசிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்புறா. இப்போ நைட் ஆகுது, வாங் செங்குமே தன்னோட வெப்பன் பேக்க பாத்துக்கிட்டு இருக்கான், அதுல எத்தனை புல்லட் இருக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க, இப்ப அவன் இடத்துக்கு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஏ அவன் கிட்ட சொல்லுது. இதை கேட்டு வாங் செங்குமே உஷாராகி அவரை தாக்க தயாரா வரான், பார்த்தா அங்க வந்தது கோயாவுன்னு தெரிய வருது. வாங் செங்கு கோயா கிட்ட நான் தான் என்ன ஃபாலோ பண்ணாதான் சொன்னல, இதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுன்னு கேட்க கோயாவும் நான் நிறையவே யோசிச்சு பாத்துட்டேன், நீங்க தான் என்னோட மாஸ்டர்ங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், அதுவும் இல்லாம எனக்கு கிடைச்ச ஒரே மிஷினா நான் கோட்டை விட்டுட்டு நான் திரும்பி போனா ஊயு சிட்டில எனக்கு சாப்பாடு கிடைக்காது. வாங் செங்கும், உன்னை வச்சுட்டு நான் என்ன செய்யுதுன்னு கேட்க கோயாவு, நான் ஒரு நல்ல இன்ஃபர்மெண்ட், நான் ஒரு ஸ்பை வேலை பாக்குறவ, மாஸ்டர் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேனே, எனக்கு தெரிஞ்ச இந்த மெயின் லேண்ட பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல நினைக்கிறேன், ஆனா கோயா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுல ஊயு சிட்டில நம்பர் 2 தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேனே, சோங் என் ஃபேமிலி உங்களை தேடி கண்டுபிடிக்க நிறைய ஆட்களை இங்க அமைச்சு வச்சிருக்காங்க. வாங் செங்கும், இவனுங்களுக்கு சொன்னா புரியாது செஞ்சாதான் புரியும் சொல்லிட்டு அவனுமே தயாராவ கோயாவும் வாங் செங் போட்டுட்டு இருக்க மோதத்தை பார்த்துட்டு ஆட அவ்வளவு சக்தி வந்த ஸ்டோரேஜ் ரிங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்க வாங் செங்கும், எனது ஸ்டோரேஜ் ரிங்கா அப்படின்னு நான் கேட்கிறான். கோயாவும் மாஸ்டர் இது உங்களுக்கு தெரியலையா, ஒரு ஸ்டோரேஜ் ரிங்குக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு வைக்கலாம், அதுவும் இல்லாம நீங்க வச்சுக்கிறத பார்த்தா ரொம்ப பொக்கிஷமானது நினைக்கிறேன், அதுக்குள்ள இந்த ரூம் மொத்தமாவே அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த பொருள் அதுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சு பாருங்க அந்த பொருள் தானே அதுக்குள்ள போகும் சொல்ல வாங் செங்குமே ஒன்னு ட்ரை பண்ண கடைசியில அவனோட மொத்த டிரெஸ்ஸுமே உள்ள போகுது. வாங் செங்கும் இதை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் போலன்னு சொல்ல இப்ப அவன ஏயான உல்ஃபாங்கு இந்த இடத்தை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இத்தோட இந்த எபிசோட் முடியுது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வந்ததுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye-bye.